First aid. Place home. டேய், மணி 7 ஆயிடுச்சுடா. எழுந்துங்கடா. இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்க? அம்மா, மணி 6:59 தான் ஆகுது. இன்னும் எவ்வளவு நேரம் தான் தூங்குவீங்க? காலேஜ் போக வேண்டாமா? ஐயோ, மண்டே பண்ணு. டேய், அபி எழுந்துடா. காலேஜ் போறோம்ல. டேய் விஷ்ணு, நீ மட்டும் அலாரம் வச்சு சீக்கிரமா எழுந்திருடா. நான் உன்ன நம்பி தானே தூங்குனேன். சரி வாடா, நம்ம போய் கிளம்பணும். இல்லைன்னா நம்ம அம்மா வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பசங்களா, நீங்க கிளம்பிட்டீங்களா? சரிடா அபி, வண்டியில ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கான்னு பாருடா. ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்னம்மா? அது என்னதுன்னு தெரியலடா. நேற்று மைக்ல சொல்லிட்டு போனாங்க, வண்டியில போகும்போது எல்லாரும் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்து போகணும்னு. ஆனா அது என்னன்னு தெரியலடா. அம்மா, நாங்கள் என்ன கீழே அவன் போகிறோம்? அதெல்லாம் அப்பா மாதிரி வண்டி ஓட்ட தெரியல, உங்களுக்கு தான் தேவைப்படும். எப்படியாவது போங்க. என்னைக்கு தான் நீங்கள் நான் சொல்கிறது கேட்டிருக்கீங்க? ப்ளேஸ் டீ ஷாப். ஏய், என்னடா எல்லாரும் இங்கே நிற்கிறீங்க? சும்மா தாண்டா, எங்கள் வீட்டில் சொல்ல தாங்க முடியலடா. ஆமாம்டா, எங்கள் அம்மா கூட வரும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துன்னு சொல்லி ஒரே காமி பண்ணுறாங்கடா. சரி, அதெல்லாம் விடு. நாம எல்லாரும் பைக் வச்சிருக்கோம்ல, அத வச்சு ஒரு ரேஸ் போயிட்டு வரலாம்டா. நல்ல ஐடியாடா. இந்த பசங்க எவ்வளவு வேகமா வண்டியில போறாங்க பாரு. இந்த காலத்து பசங்களுக்கு எல்லாம் என்ன தான் சொன்னாலும் கேட்கவே மாட்டானுங்க. இவங்க இந்த கூட கீழே விழுந்தாதான் தெரியும். அதுக்குள்ள கீழே விழுந்துட்டானுங்க. இவனுங்களுக்குலாம் என்னதான் சொன்னாலும் திருந்தவே மாட்டானுங்க. போனை போட்டும், போன் இருக்கான்னு பார்த்து அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லுவோம். ஹலோ, இது உங்க பையன் போனா? ஆமா, நீங்க யாரு? நீங்க பஸ் ஸ்டாண்ட் போற வழியில உங்க பையன் கேசிட் ஆயிடுச்சு. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுங்க? நீங்க இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கீங்க? என் பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்கோம், சீக்கிரமா வாங்க. சரிங்க, நான் உடனே வரேன். ஹாஸ்பிடல். ஏப்பா தம்பி, நீங்க அடிபட்டவே ஃபர்ஸ்ட் எய்ட் யூஸ் பண்ணியிருந்தா எனக்கு இவ்வளவு வேலை இருந்திருக்காதுல்ல. சரி, எழுந்து உட்காருங்க, கட்டு போட்டு விடுறேன். இனிமேலாவது வெளியே போகும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு போங்க. டேய், என்னடா ஆச்சு உங்களுக்கு? நான் சொல்ல சொல்ல கேட்காம நீங்க வண்டியை வேகமா ஓட்டிட்டு போயிருக்கீங்கல்ல. அம்மா சாரிம்மா, நீ சொல்ல சொல்ல கேட்காம போனதுக்கு நல்ல தண்டனை அனுபவிக்கணுமா? டேய், இப்பயாவது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் என்னன்னு கேட்டு தொடங்கிடா. டாக்டர், ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன டாக்டர்? ஃபர்ஸ்ட் எய்ட்னா நமக்கு சின்ன சின்னதாக அடிபட்டாலும் அதை வச்சு சரி பண்ணிக்கலாம். அதில் பேரசிட்டமோல் மாத்திரை, வலி மாத்திரை, ஆயில்மெண்ட்டு, ஹேண்ட் க்ளவுஸு, சேஃப்டி பின்னு, இது மாதிரி நிறைய பொருள் அதில் இருக்கும். இனிமேல் வண்டியில் போகும்போது ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துக்கணும்.